எல்லாருக்கும் முதல்ல கூட ஃபன். இந்த டைம்லயும் ஒரு மூணு பேர் லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க. உண்மையாலே உங்களோட தேடல் வந்து உண்மையாலே ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்களே நீங்க நினைச்சது கண்டிப்பா கூட சீக்கிரம் அச்சீவ் பண்ணிருங்க. ஸோ இந்த கிளாஸ் பத்தி நான் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தோன்னா, முதல்ல நான் யார் என்னை பத்தி மாதிரி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து ஜான் பீட்டர். நான் வந்து பார்த்தேன்னா எச்ஆராக முதல்ல இருந்தேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுன்ற ஆசை இருந்தது. இது வந்து காலேஜ்ல இருந்தே படிக்கும் போதே இருந்தது. ஸோ காலேஜ் பிஜி முடிக்கும் போது அப்போலேருந்தே நான் சர்ச் பண்ணி யூடியூப்ல பாக்குறது, கூகுள பாக்குறது. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் மற்ற பிசினஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணும்போது நினச்சுன்னா, ஒரு ஷாப் வைக்கிறதோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு செட்டப் போறதோ இருந்தால் அது அதோட லிமிட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னா ரிஸ்க் எடுக்கணும், அதை பெரிய லெவலில் ஆக்கணும்லாம் அப்படின்னு நினச்சுன்னா நம்ம அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்பர்ட் லைன்ல நான் வரும்போது எப்படின்னு பார்த்தோன்னா, அது நம்ம ஆர்டர் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆர்டர் எடுக்கிறதும் சப்ளை ஐடென்டிஃபை பண்றது. இப்போ இது நம்ம வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது எனக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு அது ஆப்டா இருந்தது. ஸோ இந்த லைன்ல தான் நம்ம போகணும், இதுக்கான இதுதான். என்னோட மைண்ட் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட போயிட்டு இருந்தது, எப்படி வந்து பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதான் எக்ஸ்போர்ட் முடிவு பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட்டு கட்டு அது எப்படி கத்துக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி கூகுள் யூடியூப் இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அது மாதிரிலாம் கொடுத்தாங்க. நிறைய பேர் மோட்டிவேஷனாக கொடுத்து இப்படி வந்துருங்க, ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களே பார்த்து சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் போனோம். அப்புறம் திடீர்னு வந்து இல்லை சர்டிஃபிகேட்லாம் பண்ணிட்டா நீங்கள் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் அப்படின்னு வந்து யாரா இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம கரெக்டாக என்ன நினச்சிட்டு இருக்கோ அந்த பிளான் எல்லாத்தையுமே அவர் வந்து தவிட முடியாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவாய்ட் பண்ணிச்சுன்னா ஆனால் அதுக்கப்புறமா அவாய்ட் பண்ணுற டைம்ல இவரோட வீடியோ வந்துகிட்டே இருந்துச்சு. சரி அப்ப என்னதான் சொல்றாருன்றத பார்த்து அவரோட வீடியோ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி வீடியோ அடிக்கடி வீடியோ நிறைய எல்லாம் வந்துட்டு, ஆனா இவர் சொல்றது ஆமா அது சொல்றது கரெக்ட் தான் இல்லை அப்படின்ற மாதிரி. சரி இதுக்கான கொஸ்டின்ஸை வந்து கொஸ்டின்க்கு ஆன்சர் எல்லாம் கேட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரையே கியூரியஸா ஃபாலோ பண்ணி ஒரு நாள் மாட்டு வரல அப்ப நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து லைவ் செஷன் வந்து டவுட் செஷன் போடுவேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் எப்படான்னு சொல்லி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிட்டேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஃபர்ஸ்டாலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்துருவேன், வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சொல்லி ஒன்ஸ் அவர் ரிப்ளை பண்ணுறாருன்னு தெரிஞ்சதான் ஒன்றே டவுட் கேட்டுருக்கு, இதுதான் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டவுட் சொல்லிட்டு எனக்கு ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. ஓ இது கிளரிக்கல் ப்ராசஸ், இது ஒர்க்கு. அப்போ எனக்கு ஐடியா இருந்தது அப்போ அவங்க பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து கிளரிக்கல் ப்ராசஸ் வந்து ஒர்க் இல்லை, பிஸ்னஸ்ல இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. சரி அப்போ அதை எங்கே போய் தேர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போன செஷனும் இல்லை, அதுக்கு முன்னாடி செஷன் கேரளாலேருந்து ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணிருப்பாரு. அவர் வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து வாய் விட்டுருவார், விட்டு விட்டு இதை கேட்டுறாரு. பட் சார் வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்பா இவர் தான் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அதை வந்து கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்க்குறது, அந்த டேர்ம்லாம் வந்து இது பண்ணுறது. ஸோ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி ஓகே இவர் கரெக்டான ஆள், அதாவது வந்து இவர் ரிவீல் பண்ணல டவுட் செஷனில் எனக்கு அந்த டவுட் இருந்தது, உண்மையாகவே உள்ளே நடக்குதா இல்லை உண்மையாக உள்ள கிளாஸ் நடக்குதா அப்படின்ற டவுட் இருந்தது. ஸோ அந்த டவுட் செஷனில் வந்து நான் கேட்க கேட்க அப்போ எனக்கு புரிஞ்சு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட் ஒரு த்ரீ செஷன்ஸ் வந்து அவேர்னஸ் அவேர்னஸ் செஷன் கொடுத்தாலும் அது த்ரீ ஜூம்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம், இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணோம், எனக்கான டைமிங் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி சுச்சுவேஷன் போது என்னால் முடியல. இந்த வாட்டி அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்தது முடியாதோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து ஒரு இது சொல்லியிருந்தார், நீங்கள் எப்போ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்போதான் வந்து பிஸ்னஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்துருவோம் என்னதானாலும் சரி, நான் இருக்கிற ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஓகேவான்னு கேட்டேன். மேம் ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே நீங்கள் அமௌண்ட் அப்புறம் கொடுத்துக்கலாம்னால சரி இறங்கிட்டோம், அதுக்கு மேலே என்னவோ இருக்கிற எல்லா டவுட்டையும் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தா ஸ்டார்டிங்கில் இவரே கேட்குறாரு, சரி இது எப்படி பண்ணுவீங்க, ஓகே இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம ஒரு 20 டவுட்டு 30 டவுட்டு 50 டவுட்டு வச்சிருந்தா இவர் 100 டவுட்டை கேட்டுட்டு இதெல்லாம் கிளாஸ்ல சொல்லித்தரேன்றாரு. சரி என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி கிளாஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ளோவில் போச்சு. எப்படின்னா வந்து இந்த செஷன்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாதீங்க, எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பேசிக்காக வந்து எக்ஸல் சொல்கிறார், எக்ஸல் என்ன மெயில் வந்து இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஃபஸ்ட்டு ஒரு செஷன்லாம் அது மாதிரி அட்டன் பண்ணணும், சரி நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். டெய்லி நான் பார்க்குற அதே ஜிமெயில் தான், ஆனால் இவருக்கு மட்டும் அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அப்போ தான் தெரிஞ்சது இவர் எப்போ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரோ அப்போ நம்மளுக்கு தெரியாத ஒன்று அவர்கிட்ட இருக்கு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது சார் வந்து என்னன்னா வந்து அவருக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ இன்னும் அவர் எவ்வளோ தேடல இருக்காரு அப்படின்றது புரிஞ்சது. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து அப்டேட் நம்மளாம் ஜிமெயில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு இதில் வந்து கற்றுக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க, கம்போஸ் மெயில் பண்ணுறது இதுதான் பண்ணுறது இவ்வளோதான் தெரியும். அதுவே ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் என்னென்ன பண்ணுறது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதை வந்து அந்த செஷனில் வந்து நம்ம இருக்கும் போது தான் எனக்கே புரிஞ்சது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் அதே மாதிரி பார்த்தோன்னா கிளாஸ் வந்து ஒரு ஒரு டாபிக்ஸும் போறதும் சரி, நான் வந்து ஒரு ஆத்த அளவு உள்ள ஆள் வந்து அவ்வளவுதான் போவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடல் அளவு ஆழமும் போய் அவரே வளருவார் அவரோட டெக்னிக்ஸ்ல என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு ரொம்பவே பூரிப்பா இருந்தது. என்னன்னா இவர் வந்து இவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியாம தான் பிஸ்னஸ் ஸ்கூல்ல இருந்து அதுல வந்து ஊறி கத்துக்கிறோம். ஆனா அந்த ஊறி கத்துக்கிற விஷயத்தையும் சார் வந்து ஒரு சில இடத்துல வளரிட்டாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பிடிச்சிருந்தது. அப்புறம் டவுட்டை வந்து சால்வ் பண்றது, ஒரு சில நேரத்துல எனக்கு புரியாது, இல்ல ஒரு சில உங்களுக்கு புரியாது, அதே டவுட்டை திரும்ப திரும்ப கேட்பான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னு சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னாதான் அடுத்த இதுக்கே போவார். ஸோ அந்த வகையில எப்படி சொல்றது, அந்த வகையில வந்து நான் ரொம்பவே பாராட்டேன். ஏன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. எத்தனை வாட்டி தான் சொல்றது இதே டவுட்னு கேக்குறீங்க, ஏதாவது கூகுள் பண்ணி யூடியூப்ல பார்த்து கத்துக்கோங்க, அப்புறமா நாளைக்கும் புரியல கேளுங்க அப்படின்ற மாதிரி இல்லாம சரி செஷன் முடிக்கலாமா இருக்கா டவுட்டான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதுல முடிக்கிற டைம்ல இருந்து ஒரே ஒரு டவுட்னால ஒரு மணி நேரம் மூவ் ஆன செஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த டவுட்ல இருந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார், அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுல அடுத்து ஒரு டவுட் வரும். ஸோ இது எப்படி சொல்றது, என்னடா கிளாஸை இப்படி இழுத்தடிக்கிறாங்கன்னு தோணாது. அப்பா இன்னைக்கு நல்லா கிடைச்சிச்சுரா, எல்லாம் அப்படியே எல்லாம் போதே இல்லை, அப்படியே எல்லாம் எடுத்துக்கோங்க நோட் பண்ண அப்படின்னு. அது உண்மையிலே இந்த செஷன் வந்து சூப்பராக இருந்தது. இந்த கிளாஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பண்ண விதம், ஏன்னா வந்து இவர் கடைசியில் ஐ ஓப்பனிங்ல ஒரு சில விஷயம் கொடுத்தாரு, இதுக்காக நான் ஹோம் ஒர்க் நிறையா பண்ணோம் நிறையா தெரிஞ்சோம். கடைசியில் வந்து என்ன சார் எல்லாத்தையுமே இப்படி கொடுத்துட்டீங்க, இதை முன்னாடி கொடுத்துருந்தா ஈஸியாக இருக்கு. இல்லை முன்னாடி கொடுத்துருந்தா அதுக்கான தேடல் ஓடல் அது எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்மளோட தேடல் இருந்தால் தான் அது கடைசியில் கிடைக்கும்போது அதோட அருமை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அது இப்போ வந்து அவர் கொடுத்ததோட அருமை எங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கு. அது எப்படி, அது என்ன மாதிரி ஷேப் பண்ணி எப்படி போகலாம், அவர் இப்போ எப்படின்னா இந்த களிமண் எப்படி எப்படிலாம் ஷேப் பண்ணலாம், நீங்கள் நினச்சா தாஜ்மஹாலாக ஆக்கலாம், நீங்கள் நினச்சா சும்மா பீச் பண்ணல ஒரு கோபுரம் மாதிரி அப்படியே ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அதை நான் எப்படி ஆக்கணும் அப்படின்ற வித்த எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் கிளாஸை பற்றி. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வந்து சார் பாட்டு, சார் கிளாஸில் அவரோட ரோல் இது முடிஞ்சிச்சு, நான் வந்து கிளாஸ் கேட்டேன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறமா தான் முக்கியமான பாட்டு என்னன்னா வந்து கிளாஸோட என்னோட பேட்ச் மெம்பர் இவங்க மட்டும் இல்லைன்னா இந்த இது வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு 3-4 பேட்ச் பார்த்துருந்தேன், எப்படிலாம் அவங்க டவுட் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க டவுட் கேட்குறத வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்துடும் இந்த பேட்ச் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது ஐயோ நம்மளோட பேட்ச் எப்படி இருக்கும், நல்லா நிறைய டவுட் கேட்குறவங்க இருப்பாங்களா, இல்லை சீக்கிரமாக முடிஞ்சிடுமா, சார் என்ன ரொம்ப நேரம் இழுக்கிறீங்க டவுட்லாம் முடிச்சிடும் அப்படின்னு இருந்துருமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எப்படி அப்படியே தங்கத்துக்கு மேலே எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது டவுட் அப்படின்னு வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆ சூப்பர் சூப்பர் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த டே ஃபுல்ஃபில் ஆகாம இருக்காது டவுட் இல்லாமல். அந்த அளவுக்கு இந்த செஷனை வந்து நல்லா போக வச்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து ஒரு ஒருத்தரை பற்றி ஒரு ஒரு சில பாயிண்ட் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா வந்து ஷேக் சார் பற்றி சொல்லுவோம், அவரை வந்து எப்படின்னா வந்து அவர் போடுற எஃபர்ட்டு, அவர் டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கார். இப்போனால ஒரு சில டைம் என்னடா இவ்வளோ நாள் வந்து பேட்ச் போகுது அப்படின்னு சொல்லும்போது ஷேக் சாரை பார்ப்பேன், அவர் சும்மா கன் மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாரு, எப்படி டிஃப்ரெண்ட் டைம்ல இருக்காரு, அங்கேயும் ஒர்க் பண்ணோம் இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர்தெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். அப்புறம் ஸ்ரீனிவாசன் சார், இவரோட டவுட் எப்படி இருக்குன்னா அப்படியே சூப்பர் ஸ்டிக், அவர் ஏன்னா ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் அந்த இதுல இருந்திருக்காரு. ஸோ அந்த இதுல இருக்கும் போது எப்படின்னா வந்து அப்போ இவரோட டவுட் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேனுஃபேக்சர், அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இவரோட இருக்கும். ஸோ இவரோட டவுட்னா ஓகே ரெடியா உட்காந்துதா எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இவரோட வாய்ஸ் வேற எனக்கு லோவாக கேட்கும், அதனால காதலாக வேற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் கேட்பேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா உங்களோட டவுட்லாம் வந்து என்னோட நிறைய இதை வந்து கிளியர் பண்ணிச்சு, ஏன்னா என்னால் அந்த மாதிரி சைட்லலாம் யோசிக்க முடியல அது எப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து செஷன் போயிட்டு இருக்கும் ஒரு 10 நாளோ 5 நாளோ வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணார். அவரை பற்றி நான் அவரோட நேம் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். அவர் வந்து எப்படி சின்ன டவுட்டு தான் கேட்பாரு, அதை அம்மாடியே சொல்லியிருந்தேன்ல ஒரு மணி நேரத்துக்கு இழுப்பாருன்னு சொல்லிட்டு, அது இவரோட டவுட்டு தான். இவர் பட்டை வச்சு விட்டாருன்னா அடுத்து 5 பேர் கை தைக்கிடுவாங்க இவர் பண்ற எக்ஸ்பிளேஷனை கொடுத்து, ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். நான் முதல்ல வந்து நினைச்சேன் என்னடா இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, அவர் வந்து எப்படின்னா வந்து இதுதான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண மாட்டார், வேற வேற கொஸ்டின் அட்டன் பண்ணுவார், என்னடா இந்த மாதிரிலாம் டவுட் கேட்கற எப்படி. நான் வந்து ஒரு இதுதான் டவுட்டு இதுதான் செஷன் இப்படின்னு யோசிப்பேன். இவரோட ஏதோ ஒரு சைட்லேருந்து எங்க இருந்தோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்லை சாம் சார் தான். ஏன்னா வந்து சாம் சாரோட யோசிக்கிற இது வந்து வேற லெவலாக இருக்கும், ஏன்னா அவர் பிஸ்னஸ் பண்ணிருக்காரு அதோட இன்புட்டு அவர் யோசிக்கிற விதம் அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையாகவே சூப்பராக இருக்கும் சாம் சார் உங்களோடது. அப்புறம் சையத் சார் வந்து நடுவில் தான் ஜாயின் பண்ணார்.
அவர் ஜாயின் பண்ண பேசிக்கிட்டே இருப்பாரு, டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. முதல்ல வந்து என்ன டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காரு, இதுக்கு மேல சரி இது வந்து நம்மளுக்கான சோர்ஸ், இவர்கிட்ட இருந்து பிடிப்போம் அப்படின்னு பிடிக்கும் போது நிறைய டேர்ம்ஸ், அப்புறம் ஒரு வேற வேற மாதிரி வேற இந்த எக்ஸ்போர்ட்டை வேற பாக்குறாங்க அப்படின்ற அவரோட இது வந்து அப்பதான் புரிஞ்சது. இப்ப சார் சொல்லி கொடுக்கறது ஒரு இதுனா ஷேக் ரத்தின் வந்துட்டு, ஓ அப்படியா சார் அந்த சைடா, என்ன இவர் அப்படியா அந்த சைடான்னு சொல்றது, சரி எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த இது வந்து உண்மையிலே சூப்பரா இருந்தது. அப்புறம் சைட் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டேன், வேற வேற இடம் அங்க போறது இங்க போறது, அப்படி இருந்தும் அதை மேனேஜ் பண்ணி இதை அட்டன் பண்றாருன்னா உண்மையிலே வேற லெவல் நீங்க வந்து நீங்க அதை மேனேஜ் பண்ற விதம், டைம் மேனேஜ்மெண்ட், உங்க ஃபேமிலியை பாக்குறது, கிளாஸையும் பாக்குறது, அடுத்து பிசினஸ் அதையும் பாக்குறது, அந்த அந்த டவுட்டை வந்து ஒரு எப்படி இப்ப நாங்க கத்துக்கிறோம்னா நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டீங்க, அப்ப எலாபரேட்டிவ் எப்படி காமிக்கணும் அப்படின்றது உண்மையிலே சூப்பரா இருந்தது. அப்புறம் வேலாயி சார் அண்ட் பார்வதி மேடம், எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் கப்புள்ஸ் வந்து ஒருத்தர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னொருத்தர் சப்போர்ட்டிவா பேக் அண்ட் இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒன்னா உட்காந்து வேலாயம் சார் அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடமும், பார்வதி மேடம் அவங்களுக்கு டவுட்ஸ் கேட்கறது, உண்மையிலேயே எனக்கு அது எப்படி சொல்றது, இப்படியும் ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா, இப்படியும் ஒரு கப்புள்ஸ் வந்து பிசினஸ் நோக்கி பயணிக்கிற நெக்ஸ்ட் லெவலுக்கு போற ஒன்னா ஒரே கோலோட இருப்பாங்களா அப்படின்றதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருந்தது சார் உங்களை பார்க்கும்போது, உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சில நேரத்துல இவங்களை பத்தி பேசுனா சில நேரத்துல வந்து காப்பி ரைட்ஸ் வந்துடும் இந்த செஷனுக்கு வந்து, அந்த ஏன்னா வந்து இவங்க வந்து எப்பயுமே எப்படி போறது, இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு விதம் விட்டு வைக்கல, ஏன்னா ஷேரட்டோல போயிட்டாங்க, பஸ்ல போயிட்டாங்க, நடந்து போயிட்டாங்க, பைக்ல போயிட்டாங்க, எல்லா சைட்லயும் இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, இன்னும் கப்பல் மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேற யாரெல்லாம் நம்ம மறுக்காத மேடம். இவங்க வந்து ஐ ஓப்பனிங் செஷன் வந்து, அதாவது வந்து ஐ ஓப்பனிங் செஷன் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒர்க்கு அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறாங்க, என்னடா இந்த மேடம் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க அட்டன் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு டெடிக்கேஷன், அவங்களோட மொபைல்ல சார்ஜ் போயிடும், அப்ப சார்ஜ் போட்டுக்கிட்டே அட்டன் பண்ணணும், வேலையில இருந்து வந்திருப்பாங்க, அப்ப எவ்வளவு டைம் வீடியோ பார்க்கணும் அப்படின்ற போது, ஒரு லேடி இந்த அளவுக்கு அவங்க செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சானா இவ்வளவு எஃபர்ட் போடுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு பயர் வந்து அவங்க கிட்ட இருந்த போது, என்னெல்லாம் நினைச்சா நான் அப்ப இவ்வளவுதானா, அப்ப இன்னும் எவ்வளவு எஃபர்ட் நான் போட வேண்டியிருக்கு அப்படின்றதுலாம் மரகத மேடம் முன்னாடி இருந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடியதா இருந்தது. எப்படி மரகத மேடம் நீங்களா வந்து ஒரு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட வெற்றியா மட்டும் இருக்காது, உங்களை பார்த்துட்டு இருக்க வேற பெண்களுக்கும் சரி, உங்களை பார்த்துட்டு இருக்க உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்க எங்களுக்கு, உங்களோட கிளாஸ்மேட்ஸா இருக்க எங்களுக்கு சரி, உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். ஏன்னா பெண்கள்ல இருந்து இது மாதிரி நீங்க வெளியே வருது அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் இந்த சொசைட்டில அப்படின்னும் போது உண்மையிலே அது ஒரு பாராட்டக்குரியது. அப்புறம் குரு சார் அண்ட் பென்சிங் சார், இவங்க வந்து அமைதியா தான் இருப்பாங்க, ஆனா திடீர் வந்து ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்கும், இல்ல வந்து நேர்த்தியா கேட்கும், இவங்க கேட்கிற டவுட் எப்பயாவது தான் கேட்பாங்க, கியூட் அண்ட் ஷார்ட் டக்குன்னு முடிச்சு டக்குன்னு போயிடுவாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு பென்சிங் சார் அண்ட் குரு சார், நீங்க நிறைய பேசல, நீங்க நிறைய பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்புறம் குரு சாரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும், டிசைனிங் கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு, அப்போ குரு சார் வந்துட்டு சார் வந்து சார் இது நீங்கள் எப்படி பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார்கிட்ட, என்ன சார் நீங்கள் ஏதாவது டிசைனிங் தெரியுமா, ஆமாம் சார் நான் டிசைனிங் தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆள் ப்ரொஃபஷனலாக டிசைனிங் பண்ணி கூட அந்த டிசைனிங் கிளாஸில் அமைதியாக இருந்து எல்லாமே கேட்டுட்டு பொறுமையாக கற்றுக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து பொறுமையாக இருக்காங்க, ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக டிசைனிங்கில் இருந்து அவங்க வந்து வரதெல்லாம் வேற விஷயம். அவர் அப்படி இருந்துமே அந்த கிளாஸ்ல எனக்கு தெரிஞ்சு அந்த கிளாஸ்ல அவர் அதிகமா பேசவே இல்லை, நான் டவுட் கேட்பேன் அவன் டவுட் கேட்பாங்க, அவர் சொல்லியிருக்கலாம் ஈஸியா சார் இதெல்லாம் ஈஸியா முடிச்சுக்கலாம், என்ன நீங்க இப்படிலாம் சொல்லி தெரியுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த ஒரு எதுவுமே இல்லாம அழகா சொல்லி தெரிஞ்சு அழகா அமைதியா இருந்தது உண்மையிலேயே எப்படி இருக்கும், நம்ம தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்க வந்து சப்பையாவோ இல்ல நல்லாவோ சொல்லி தரல, இல்ல வந்து இந்த மாதிரி வேற விஷயத்திலும் சொல்லி தரல அப்படின்னு போது அவங்களுக்கு எப்படின்னா ஐயோ நான் சொல்லிடணுமே ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு வரணும்னு நினைச்சா அது வரவில்லை, கடைசியில ரிவீல் பண்ணது எனக்கு அந்த ஒரு பொறுத்துக்கிட்டே இருந்தீங்க தெரியுமா, அது எனக்கு அது எப்படி சொல்றது அது ஒரு இது சார், அது ஏன்னா அது பொறுத்து இருக்கிறது பெரிய கலை, அது நீங்க வந்து அந்த இடத்துல நான் உண்மையாக உங்களை பாருங்க. அப்புறம் வந்து அதான் சார், அதான் சார் ரொம்ப சைலண்டா இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருவேளை எல்லாரோட டவுட்டையும் எல்லா படி நம்ம திரையலா இருந்தோம் நம்ம டவுட் கேட்க வேணாம் ரிவீல் பண்ணாரு என்னன்னு தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப கீனா வந்து கிளாஸை கவனிப்பாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு அதிகமா வீடியோ வந்து ஆஃப் பண்ணி நான் பாக்கல, வீடியோ ஆஃப் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது போயிட்டு வர்றாரு தெரியல, அதிகமா அவர் வந்து ஆஃப் பண்ணி பார்த்தது. அப்புறம் தீரஜ் சாரு, நீங்க வந்து அவ்வளவு டவுட் கேட்க மாட்டீங்க, ஒன்னு ரெண்டு டவுட் தான் கேட்பீங்க, எனக்கு இவங்க ரெண்டு பேருக்கிட்ட இவங்க டவுட் கேட்கலையா, அப்ப இவங்க வந்து யோசிக்கிற திறன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஒன்று ரெண்டு இடத்துல வந்து டவுட் பண்ணுங்க, ஆனா ஃபீட்பேக்ல சூப்பரா பேசுனீங்க, அப்பதான் இவ்வளவு பேசுறாங்கன்னா அப்ப இவங்க டவுட் கேட்கறது எவ்வளவு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அந்த இடத்துல
இவங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுறோம், இவங்க கிட்ட இருந்து எப்படி டவுட்ஸ் வருது, இவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க, அந்த ஒரு இதை மிஸ் பண்ணேன். அப்புறம் அரவிந்த் சார், அப்புறம் சுந்தர் ராஜன் சார், இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்னென்ன வச்சிருக்குன்னா புல்லட் டவுட்ஸ். சார் வந்து ஒரு கிளியர் பண்ண சார் அப்படின்னா அதுல இருந்து எப்படி வரும் சார், இதுல இருந்து எப்படி வரும், அதுல இருந்து மாத்தி மாத்தி கேட்பாங்க. அப்ப வந்து எப்படின்னா அந்த ஒரு டாபிக்னா அந்த டாபிக்ஸ்ல உள்ள எல்லா பிரான்ச்சஸுமே கிளியர் ஆயிரும் சூப்பரா. இப்ப சார் ஒரு சைடு கொஞ்சம் சொல்லிக்கிட்டப்ப ஓகேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருப்பேன். அவர் வந்துட்டு சார் அப்ப வந்து அதுல இருந்து அது எப்படி வரும், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அப்ப நான் எப்படி பண்றது, என்கிட்ட வண்டி இல்ல, என்கிட்ட லாரி இல்ல, அப்படின்ற மாதிரி சூப்பரா முடிப்பாங்க ரெண்டு பேருமே. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டினியூஸ் டவுட்ஸ், அந்த டவுட்ஸ் வந்து டவுட், ஏன்னா வந்து நீங்க கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அந்த டவுட் கேட்கும் போது, இதுதான் என்னோட டவுட், அப்ப இதை கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சைட் பார்ட் வந்து டவுட் கிளியர் ஆயிடும். இது எப்படின்னா ஏ, இது என்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு, ஏ பாயிண்ட் ஒன், ஏ பாயிண்ட் டூ, ஏ பாயிண்ட் த்ரீ அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள வச்சு சூப்பரா கேட்பீங்க. அது சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயசூர்யா சார், ஜெயசூர்யா சார் வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல ஒரு டாபிக் பேசணும், மேனுஃபேக்சர் வெர்சஸ் எக்ஸ்போர்ட். அந்த டைம்ல வந்து ஜெயசூர்யா சார் இறங்கிட்டாரு, அவ்வளவுதான், இதுக்கு மேல யாரையுமே பேச விட மாட்டார் போல செஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் ஜெயசூர்யா சார பார்த்துட்டு. ஏன்னா எப்படி சொல்றது, 7-1 அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல இருந்தது. அந்த டைம்லயும் சார் வந்து விடாம பேசினார், நான் கூட சரி சார் நீங்க சொல்றதா கரெக்ட் அப்படின்னு விட்டு வரேன்னு பார்த்தேன், ஆனா விடவே இல்லை. ஆனா கடைசி என்னாச்சுன்னா அவர் சொல்றதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஆச்சு. அந்த டைம்லயும் ஜெயசூர்யா சார் வந்து பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து டவுட் வந்து கேட்க பயப்படுறாரு என்னன்னு தெரியல, ஒரு சில டவுட் தான் கேட்பாரு எனக்கு தெரிஞ்சு, அந்த டவுட்ஸ் எல்லாம் உண்மையாவே சூப்பரா இருந்தது. அப்புறம் வந்து கார்த்திக் சார், சுதேஷ் சார், இவங்க வந்து எப்படின்னா வந்து நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், சரி இந்த டவுட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைனா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருப்போம். அப்ப அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்தோன்னா கார்த்திக் சாரும் வகே சரையான சாரி கார்த்திக் சாரும் சுதேஷ் சாரும் முன்னாடி இருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஏன் டவுட் கேட்டு முடிச்சிடும். சரி சார் வந்து கேட்பாரு, தான் சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, இல்ல சார் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, ஒரு செஷன்னா என்ன டவுட்ல விட்டு போனோம் நான் பார்ப்பேன், விட்டு போனது ஏதாவது இருக்கா, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்ப இந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ல போவோம், எழுதுவோம், பிரிண்ட் அவுட் எடுப்போம், மெயில் இருக்கும், டேட்டை மாத்தணும், ரேட்டை மாத்தணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தா இதான் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருங்க, அடுத்த டாக்குமெண்ட் பிடிஎஃப்ல போடணும், எதுல போடணும் அப்படின்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அப்ப நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தா இவங்க அதை கேட்டு முடிச்சுட்டு அதுலயே ஃபுல் டீடைல் கிளியர் பண்ணிட்டு எல்லாம் சூப்பரா போயிருவாங்க. கார்த்திக் சார், சுதேஷ் சார், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண எனக்கு இந்த ஒரு பயம் கிட்டே இருக்கும், நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவர் வந்து இவரோட இந்த சார் வந்து அதிகமா பேச மாட்டாரு, இவர் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்றேன். இவர் அவரோட வாய்ஸ் வந்து உண்மையிலே வேற லெவலா இருக்கும். அவர் வந்து ஸ்டார்டிங்ல நிறைய பேசவில்லை, நடுவுல ஒரு ஹாஃப் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடுவுல வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி ஒரு இதை பத்தி கேட்டாங்க. அப்போ சொல்லும் போதுதான் தெரிஞ்சு, சார் உங்களுக்கு வாய்ஸ் இவ்வளவு சூப்பரா இருக்குமா, ஏன் சார் இவ்வளவு நாள் என்ன சார் நீங்க நிறைய பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மனோகரன் சார் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ வந்து நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்கு எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப் கரியர் இது பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது, இல்லை நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், கற்றுப்பேன், அதில் வேறு வரைக்கும் வந்து அதில் வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மனோகரன் சார் இருக்கிற அந்த ஒரு வலிமை வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறது, உங்களோட வலிமை வந்து எங்களோட இப்போ எப்படி சொல்கிறது, இந்த சின்ன பசங்களுக்குலாம் வந்து பாம்பையை கண்டா காலை வச்சு மிதிப்பாங்க அந்த பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் இப்போ இந்த இடத்துல நின்று கற்றுக்கிறது நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே வந்து அது ஒரு சக்ஸஸ் மாதிரி, பா மனோகரன் சார் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு அது சக்ஸஸ். நீங்கள் என்ன ஆனாலும் சரி இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் மட்டும் விட்டுறாதீங்க சார் எக்ஸ்போர்ட்டை, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறத கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாட்டேன், நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார். ஏன்னா எப்படி சொல்லுங்க, இந்த ஸ்டேஜில் வெற்றி வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல நீங்கள் இவ்வளோ நாள் உட்காந்து அட்டன் பண்ணிருக்கீங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜில் உட்காந்து எவ்வளோ தூக்கம் வரும், எவ்வளோ ஃபிசிக்கல், எந்த அளவுக்கு மெடிக்கேஷன், இந்த இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்துமே நீங்கள் இருந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கவனிக்கிறீங்க, ஒரு இடத்துல உட்காடுறீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார், உங்களுக்கு ஒரு ஹேட் ஆஃப் சார். இந்த கிளாஸுக்குலாம் அதான் நான் என்ன சொல்லுறீங்கன்னா, எனக்கு இந்த பேட்சை வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நல்ல விதத்திலையும் எனக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு சில நாள் நான் வரேன் லேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து லீவ் போகிற டைம், அந்த டைம்லலாம் வந்து எனக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி ரெண்டு நாள் ஒரு மணி நேரம் ரொம்ப வெயிட் பண்ணி, இது வந்து ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் கிடையாது, 16 பேரோட ஒரு மணி நேரம், அப்போனா அது வந்து பார்த்தோன்னா 3 நாளைக்கு சமம். நீங்கள் 3 நாள் வந்து எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சார். இன்னொரு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்து அதை மறந்துட்டேன், இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லா பாயிண்ட் கவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, ஆல் தி பெஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஞாபகம் வந்து எங்களுக்குள் எல்லாருக்குள்ளேயுமே ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல சார் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஏன்னா வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு 50 ரூபா பொருளை 25 ரூபா போட்டு
நம்ம வந்து 50 ரூபாய் 45 ரூபா விட்டு அது மாதிரி பிசினஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பே காம்படிஷனும் நெகட்டிவ் காம்படிஷனும் இல்லாம காம்படிஷன்னா எது அதை வந்து ரொம்ப கிளியரா இதுதான் காம்படிஷன். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு யார் யாரெல்லாம் ஃபேக்கு யார் யாரெல்லாம் வந்து வேற இதுல இருந்து இருக்காங்க. அப்போ வந்து உண்மையான காம்படிஷன் எங்க இருக்காது எப்படி நோக்கி போகணும் அப்படின்றதுல ஹெல்த்தி காம்படிஷன்ல எங்க கிளாஸ்ல வந்து உண்மையாவே உருவாக்கி இருக்காரு. உண்மையை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே இருக்கும்.